அந்த ஞானத்தை பற்றி ஒரு பிரம்மாண்டமான கருத்து நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அது ஞானம் அடைஞ்ச பிறகு தான் ஞானம் வந்து ஒரு சாதாரண விஷயங்கிறதும் தெரிஞ்சது. ஒரு சராசரி மனிதனுக்கும் தேவையான ஒரு அன்றாட ஒரு அம்சமும் நிட்டும் தெரிய வந்தது. இந்த ஞானி கேட்குறாரு, உங்களுக்கு நீங்கள் குடிக்கிறதுக்கு என்ன வேணும், ஏதாவது பழச்சாறுகள் தரட்டுமா அல்லது எங்களுடைய மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை தரட்டுமான்னு கேட்குறாரு. நினச்சி எங்களுக்கு மடாலயத்தினோட சிறந்த பானத்தை கொடுங்க சுவாமின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஏதோ நம்ம மடாலயத்தினோட சிறந்த பானன்னு சொல்லி ஏதோ பேரை வச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மடாலயத்தினோட சிறந்த பானம்னு சொன்னால் சாதாரண பிளைன் வாட்டர் தான். பழச்சாறுகள் வந்து ஒரு விசேஷமான சுவை உள்ளது தான். பச்சை பிளைன் வாட்டரில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது? ஆனால் அதுதான் நமக்கு எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பேரை மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னுட்டு ஒரு பேரை கொடுத்ததுனால ஒரு அட்ராக்ஷனும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருக்குது. இந்த ஞானங்கிறது வந்து ஒரு மடாலயத்தினுடைய சிறந்த பானமாக தான் எல்லாருக்கும் தேவையான ஒன்று. அது ஞானம் முக்தி மோட்சம்னுட்டு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான பேரை கொடுத்ததுனால அது நம்ம ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றாக நம்ம கருதிகிட்டு இருக்கோம். முன்னால் அன்றாட வாழ்க்கையில் ஒன்று தான். அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலைங்கிறது என்னுடைய ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு இடம். நான் பொதுவாக பிரதானமாக எனக்கு குருநாதர்களாக வணங்கினது வந்து ரமண மகரிஷியும் ஜெய கிருஷ்ணமூர்த்தியும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி உயிரோட இருக்கிற காலங்களில் அவர் இந்த டிசம்பர் மாதத்தை ஒட்டி அவர் சென்னை வருவார். அவர் ஃபாரினில் தான் இருப்பார். அவர் சென்னை வருவார் டிசம்பர் மாதத்தை ஒட்டி சென்னை வருவார். அப்போ நாங்கள் ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கிற காலங்களில் நண்பர்களாக சேர்ந்து அவருடைய மீட்டிங் போவோம். போயிட்டு திரும்பும்போது ரமணாசிரமம் வந்துட்டு ரமணாசிரமத்தில் ஒரு நாள் தங்கியிருந்துட்டு பிள்ளடி போவோம். ஒரு ஜெய கிருஷ்ணமூர்த்தி மறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சென்னைக்கு ரமணா ஜேகே மீட்டிங்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சுது. இப்போ நான் அதுக்கு பதிலாக என்னென்னு சொல்லி சொன்னால், அதே டைமில் நாங்கள் எப்போவுமே வழக்கம் போகிற இங்கே ரமணாசிரம் மட்டும் வந்துக்கிட்டே இருப்போம். வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டுருப்போம். ஒரு முறை நாங்கள் வந்து டிக்கெட் எல்லாம் போட்டோம். ட்ரெயினில் டிக்கெட் போட்டு பொதுவாக விழுப்புரத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து புறப்பட்டு வரணும். விழுப்புரம் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி வருவோம். ஒரு முறை அப்படி நாங்கள் வந்து டிக்கெட்லாம் போட்டாச்சு. அன்றைக்கி தான் எம்ஜிஆர் இறந்து போனார். நல்லா பஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, நம்ம பிரயாணம் சரியாக இருக்காதுன்னு சொல்லி நான் பிரயாணம் பண்ண ரிசர்வ் பண்ண நண்பர்கள்லாம் பாதி பேர் போயிட்டாங்க. ஒரு மூணு நாலு பேர் மட்டும் அங்கே கூட இருந்தாங்க. நாங்கள் கிளம்பிடுவோன்ட்டு கிளம்பிட்டோம் ட்ரெயினில் திருவண்ணாமலை. அதே மாதிரி விழுப்புரம் வரைக்கும் ட்ரெயின் வந்தது. விழுப்புரத்தில் இறங்கிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வர்றதுன்னு சொன்னால் பஸ்ஸும் ஒன்றுமே கிடையாது. பஸ்ஸும் கிடையாது, வெஹிக்கிளும் கிடையாது, ரோடெல்லாம் வெறிச்சுன்னிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் சரி நம்ம திருவண்ணாமலை நோக்கி நடைப்பயணம் பண்ணோம்னு சொல்லி பாத யாத்திரை போவோம்னு சொல்லி கிளம்பி நடந்து வந்துட்டோம். நடந்து வந்து வேட்டை வல்லம்னுட்டு ஒரு ஊர் வர்ற வழியில் இருக்குது. அது எத்தனை விழுப்புரத்துலேருந்து வேட்டவலம் எத்தனை கிலோமீட்டரோ தெரில. அவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து வந்தோம். வேட்டவலத்தில் வரும்பொழுது ஒரு லாரி ஒன்று வந்தது. அந்த லாரியை கை காட்டி நிப்பாட்டி அப்புறம் அவங்க ரவணாசிரம் முன்னாலே கொண்டு நிப்பாட்டிட்டு வாங்க. அது அந்த வேட்டவலம் வரைக்கும் நடந்தோம். வேட்டவலத்துலேருந்து அதுக்கு பிறகு லாரியில் வந்தோம். பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே தங்கியிருந்தோம். தங்கியிருந்ததுக்கப்புறம் பிறகு எல்லாமே டிராஃபிக் எல்லாம் சரியாயிட்டுது. பிறகு இப்போ நாங்கள் ஊருக்கு திரும்பினோம்.
இப்படி வந்து ரொம்ப காலத்துக்கு எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இங்கே வர்ற ஒரு பழக்கம் இருந்தது. எங்களுடைய ஆன்மீக முயற்சிக்கு பல வகையிலையும் உதவி பண்ண ரமண மகரிஷிக்கு ஒரு நன்றி கடனாக நாம் இங்கே வர வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்குது. இப்போ பொதுவாக வந்து ஞானம் அடைகிறதுக்கு முன்னால் அந்த ஞானத்தை பற்றி ஒரு பிரம்மாண்டமான கருத்து நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அது ஞானம் அடைஞ்ச பிறகு தான் ஞானம் வந்து ஒரு சாதாரண விஷயங்கிறதும் தெரிஞ்சது. ஒரு சராசரி மனிதனுக்கும் தேவையான ஒரு அன்றாட ஒரு ஒரு அம்சமும் நிட்டும் தெரிய வந்தது. ஒரு ரெண்டு நண்பர்கள், அந்த ரெண்டு நண்பர்கள் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஆசிரமத்தில் வந்து அந்த ஆசிரமத்தில் உள்ள ஞானி கேட்குறாரு, சாப்பிட்டு முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் அந்த ஞானி கேட்குறாரு, உங்களுக்கு நீங்கள் குடிக்கிறதுக்கு என்ன வேணும், ஏதாவது பழச்சாறுகள் தரட்டுமா அல்லது எங்களுடைய மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை தரட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், நாம் வந்து பழச்சாறுகள் நாம் சாப்பிடாத பழச்சாரா, மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு எதே ஒன்று சொல்கிறாங்களே, இன்றைக்கி அதை சாப்பிட்டு பார்ப்போம்ங்கிற மாதிரி நினச்சி, எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தையே கொடுங்க சுவாமின்னு சொல்லிடுறேன். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது வந்து ஒரு பிளைன் வாட்டர், சாதாரண தண்ணியை கொடுக்குறாங்க, இதுதான் மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லி. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஏதோ நம்ம மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லி ஏதோ பேரை வச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படும். அப்புறம் மறுநாள் சாப்பிட்றாங்க. காலையில் சாப்பிடும்போது அந்த ஞானி கேட்குறாரு, இன்றைக்கி நீங்கள் குடிக்கிறதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பழச்சேறு வேணுமா மடாலயத்தினுடைய சிறந்த பானம் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே, சாமி மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை நாங்கள் நேற்றே சாப்பிட்டு பார்த்துட்டோம், இன்றைக்கி எங்களுக்கு பழச்சாறு கொடுங்கன்னு சொல்லி பழச்சாறு கேட்குறாங்க. அவங்களுக்கு பழச்சாறு கொடுக்கப்படும். பிறகு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறத நிப்பாட்டிட்டாங்க. எப்போ தாகமாக இருந்தாலும் பழச்சாறு மட்டும்தான். இவங்களுக்கு தண்ணி குடிக்காமல் ஒரு வாரம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. பிறகு ஒரு வாரம் கழித்து பிழைப்படி என்னை கேட்குறாரு, இன்றைக்கி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு பழச்சாறுகள் வேணுமா மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமான்னு கேட்குறாரு. இப்போ சுவாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானம் மட்டுமே போதும், எங்களை ஆளை விடுங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொன்னால் சாதாரண பிளைன் வாட்டர் தான். பழச்சாறுகள் வந்து ஒரு விசேஷமான சுவை உள்ளது தான். பச்சை பிளைன் வாட்டரில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது? ஆனால் அதுதான் நமக்கு எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. இப்போ வந்து அந்த தண்ணிக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பேரை, மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னுட்டு ஒரு பேரை கொடுத்ததுனால ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் நான் சொன்னால், இந்த ஞானங்கிறது வந்து ஒரு மடாலயத்தினுடைய சிறந்த பானமாக தான், எல்லாருக்கும் தேவையான ஒன்று. அது ஞானம் முக்தி மோட்சம்னுட்டு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான பேரை கொடுத்ததுனால அது நம்ம ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றாக நம்ம கருதிட்டுருக்கோம். முன்னால் அன்றாட வாழ்க்கையில் ஒன்று தான் இருக்கும்.